ஆற்றின் முகவரியில் கடவுளை காணலாம். இறைவனை நோக்கி இனிய உலா. தேவர்களுக்கு குருவாக விளங்கும் பிரகஸ்பதி வியாழ பகவானின் பாதம் பணிவோம். குரு பகவானை இசையால் வணங்குவோம். வாருங்கள். தியான பொருளே மோன சுடரே, தேவைகள் அறியும் குருமுக உருவே. தியான பொருளே மோன சுடரே, தேவைகள் அறியும் குருமுக உருவே. ஞானமளிக்கும் உந்தன் கவசம் நாளும் உரைப்பேன் நன்மைகள் அருள்வாய். பெருகிய தங்கம் உருகிய அங்கம் வேறு அளிக்கும் நான்கு கரத்தாய். கரமதில் தண்டம் ருத்திரமாலை கமண்டலம் வர முத்திரை குண்டாய். பொன்னில் ஆடை சந்தனம் மஞ்சள் பூணும் அழகு தேவபிராணி. பொன்னில் ஆடை சந்தனம் மஞ்சள் பூணும் அழகு தேவபிராணி. அழகிய மணிமுடி அதிசய ஒளியில் ஆனந்தம் தரும் ஆசிரியன்னி. அழகிய மணிமுடி அதிசய ஒளியில் ஆனந்தம் தரும் ஆசிரியன்னி. தொழுதிடும் தேவர்கள் உடன் வர எங்கும் சுடரறிவேற்றிடும் சுந்தரனும் நீ. பொன்னிற குதிரைகள் பூட்டிய தேரில் புத்தொளி மஞ்சள் கொடியும் பறக்க மின்னிடும் மேருவை சுற்றி வணங்கும் மேதையின் வடிவாய் தோன்றிடும் குருவே. மின்னிடும் மேருவை சுற்றி வணங்கும் மேதையின் வடிவாய் தோன்றிடும் குருவே. புஷ்யராக மணி மாலை அணிந்து புவியினில் அடியவர் குறைகள் களைந்து கஷ்டகாலமதில் காவலளித்து கன்னிமையாளின் குருவென நின்று வளரும் குருவருள் உன்னை வணங்கி வளர வேண்டி நான் வாழ்த்துகிறேனே. வளர வேண்டி நான் வாழ்த்துகிறேனே. மங்களம் அருளும் குரு பகவான் தமிழகத்தில் அருள் பாலிக்கும் திருக்கோவில்கள் பற்றிய தகவல்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். நவகிரகங்களில் சுபகிரகம் என்று அழைக்கப்படுபவர் குரு பகவான். இவர் ஆண்டுக்கு ஒரு முறை ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு இடம்பெயர்கிறார். குரு பகவான் இருக்கும் இடத்தை விட அவரது பார்வை பதியும் இடங்களுக்கு நன்மைகளை வாரி வழங்குவார் என்பது ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் செய்தி. ஜனன காலத்தில் ஜாதகத்தில் குருபலம் பெற்றவர்கள் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, ஆன்மீக சிந்தனை, மந்திர சாஸ்திரம், தெய்வ தரிசனம், ஆன்மீக குருக்களின் சந்திப்பு, தெய்வ பக்தி, நல்ல புத்திரர், சமூகத்தில் நன்மதிப்பு என அனைத்து வகை செல்வங்களும் கிடைக்கப்பெறுவர். குருவின் நட்சத்திரங்கள் புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி ஆகியவையாகும். வியாழ பகவானுக்குரிய நாளாகிய வியாழக்கிழமையில் குரு பகவானை வழிபட வேண்டும். குரு பகவானுக்கு மஞ்சள் நிற ஆடையும் முல்லை மலர்களும் கொண்டு அலங்கரிக்க வேண்டும். கடலை பொடி சாதம், வேர்க்கடலை சுண்டல், பருப்பு கலந்த இனிப்பு பொங்கல் ஆகியவற்றை நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்ய வேண்டும். இந்த வழிபாட்டின் முடிவில் மற்றவர்களுக்கு தானம் செய்தல் அவசியம். மஞ்சள் நிற ஆடையை தானமாக கொடுக்கலாம். அதேபோல் கடலை சர்க்கரை கலந்து குருவுக்கு நெய்வேத்தியம் செய்து குழந்தைகளுக்கு தானம் செய்வதும் சிறப்பு தரும்.
தமிழகத்தில் உள்ள குரு பகவான் அருள்பாலிக்கும் புகழ்பெற்ற சிறப்பு தலங்களின் சிலவற்றை தெரிந்து கொள்வோமா? மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகில் உள்ளது குருவித்துறை. இங்கு சித்திரரத வல்லப பெருமாள் கோவிலில் ஒரு சன்னதியில் குரு பகவானும் சக்கரத்தாழ்வாரும் சுயம்பு மூர்த்திகளாக காட்சி தருகின்றனர். அசுரகுருவான சுக்கராச்சாரியார் உயிர்ப்பிக்கும் மிருத சஞ்சீவினி மந்திரம் கற்றிருந்தார். இதனால் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடக்கும்போது அவர் எளிதாக அசுரர்களை உயிர்ப்பித்தார். அந்த மந்திரத்தை கற்க விரும்பிய தேவர்கள் தங்கள் படையிலிருந்து ஒருவரை சுக்கராச்சாரியாரிடம் அனுப்ப முடிவு செய்தனர். தேவகுரு பிரகஸ்பதியின் மகன் கசன் அந்த மந்திரத்தை கற்று வருவதாக சொன்னான். அதன்படி சுக்கராச்சாரியாரிடம் சென்றவன் அவரது மகள் தேவயானியிடம் அன்பு செலுத்துவது போல நடித்து அவரிடம் மந்திரத்தை கற்று வந்தான். கசன் தேவகுலத்தை சேர்ந்தவன் என்பதை அறிந்த அசுரர்கள் அவனை எரித்து சாம்பலாக்கி சுக்கராச்சாரியார் பருகிய பானத்தில் கலந்து கொடுத்து விட்டனர். கசனை காணாத தேவயானி தந்தையிடம் அவனை கண்டுபிடித்து தரும்படி வேண்டினார். சுக்கராச்சாரியார் அவனை உயிர்ப்பித்தார். மகனை காணாத குரு பகவான் அவனை அசுரலோகத்திலிருந்து மீட்டு வர அருளும்படி குருவித்துறை பெருமாளை வேண்டி தவம் இருந்தார். சுவாமி சக்கரத்தாழ்வாரை அனுப்பி கசனை மீட்டு வந்தார். குரு பகவானுக்கு அருளிய பெருமாள் இங்கே எழுந்தருளியுள்ளார். இவ்வாலயத்தில் இருக்கும் குரு பகவானை தரிசித்தால் வாழ்வில் நன்மை பயக்கும். சென்னைக்கு அருகே பாடி திருவழிதாயத்தில் அமைந்துள்ள வழிதாயநாதர் கோவில் குரு பகவான் வழிபட்ட தலமாகும். வியாழ பகவான் தான் செய்த ஒரு தவறால் தனது சகோதரரின் மனைவி மேனகையிடம் சாபம் பெற்றார். அதற்கு விமோச்சனம் கிடைக்க மார்க்கண்டேய மகரிஷியின் உதவியை நாடினார். அவரது ஆலோசனைப்படி இத்தலத்து சிவனை வணங்கினார். அவருக்கு காட்சி தந்த சிவன் சாப விமோசனம் கொடுத்தருளினார். குருவுக்கு இங்கு சன்னதி உள்ளது. இவர் சிவனை வணங்கும் வகையில் மேற்கு நோக்கி இருப்பது சிறப்பான அமைப்பு. திட்டை திருத்தலம் தஞ்சாவூரிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் வசிஷ்டேஸ்வரர் என்ற பெயருடன் இறைவன் பக்தர்களுக்கு அருள் புரிகிறார். இத்தல இறைவியின் பெயர் மங்களாம்பிகை என்பதாகும். இறைவனுக்கும் இறைவிக்கும் நடுவில் குரு பகவான் சந்நிதி அமைந்திருக்கிறது. இந்த குருவானவர் நின்ற நிலையில் ராஜகுருவாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இவ்வமைப்பு வேறெந்த தலத்திலும் காண முடியாத தனி சிறப்பாகும். ராஜகுருவை தரிசனம் செய்ய திட்டை திருத்தலத்திற்கு செல்லலாம். குரு பகவானுக்குரிய தலங்களில் பிரதான இடம் பெறுவது திருச்செந்தூர். இது முருகப்பெருமானுக்குரிய 6 படை வீடுகளில் 2 படை வீடாகும். தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு அசுரர்களுடன் போரிடுவதற்காக முருகப்பெருமான் இத்தலம் வந்தார். அப்போது இங்கு வைத்து தேவர்களின் குருவான பிரகஸ்பதி அசுரர்களை பற்றியும் அவர்களின் குணம் பற்றியும் முருகனுக்கு எடுத்துரைத்தார். இதனால் இத்தலம் குருத்தலமாக கருதப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் மேதா தட்சிணாமூர்த்தி விசேஷமானவர். இவர் கூர்மம் அஷ்டநாகம் அஷ்ட யானைகளுடன் கூடிய பீடத்தின் மீது அமர்ந்து காட்சி தருகிறார். இவரது வலக்கையில் சிவபெருமானுக்குரிய ஆயுதமான மழுவும் இடக்கையில் மானும் உள்ளது. இவருக்கு பின்புறமுள்ள கல்லாள மரத்தில் 4 வேதங்களும் கிளி வடிவில் காணப்படுகின்றன. தட்சிணாமூர்த்தியின் இத்தகைய அமைப்பை வேறு எங்கும் காண முடியாது. குருதோஷம் உள்ளவர்கள், குரு பரிகாரம் செய்ய வேண்டியவர்கள் அவசியம் ஒரு முறையாவது சென்று வர வேண்டிய தலம் இது. குருஸ்தலங்களில் அடுத்து நாம் தெரிந்து கொள்ளவிருப்பது அகரம் கோவிந்தவாடி ஆலயம். காஞ்சிபுரத்திலிருந்து அரக்கோணம் செல்லும் சாலையில் உள்ளது கம்மவார்பாளையம். இது இந்த பேருந்து நிறுத்தத்திலிருந்து இறங்கி அகரம் கோவிந்தவாடி கோவிலுக்கு செல்லலாம். இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தியே குருவாக அருளாட்சி புரிகிறார். இது சிறந்த குரு பரிகார ஸ்தலமாக திகழ்கிறது. இங்குள்ள தட்சிணாமூர்த்தி வியாக்யான தட்சிணாமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறார்.
சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலத்தில் கிழக்கு நோக்கியபடி அனுகிரக தட்சிணாமூர்த்தி அருள்கிறார். இவரது சன்னதிக்கு பின்புறம் படர்ந்து விரிந்த பெரிய ஆலமரம் உள்ளது. பக்தர்கள் இம்மரத்தையும் சேர்த்து வலம் வரும் வகையில் சன்னதி அமைந்துள்ளது. இவரது சன்னதி முன் மண்டபத்தில் ராசி கட்டம் உள்ளது. இத்தலத்தில் தட்சிணாமூர்த்தியே பிரதானம் என்பதால் பக்தர்கள் முதலில் இவரையே தரிசிக்கிறார்கள். வியாழக்கிழமை குரு ஓரை நேரத்தில் இவருக்கு விசேஷ அபிஷேகத்துடன் பூஜை நடக்கும். மதுரையில் இருந்து 65 கிலோமீட்டரும் திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வழியாக 90 கிலோமீட்டர் தூரத்திலும் திருப்பத்தூர் என்ற ஊர் உள்ளது. இங்கிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் பட்டமங்கலம் திருத்தலம் இருக்கிறது. வேலூர் மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து பேரம்பாக்கம் செல்லும் வழியில் தக்கோலம் உள்ளது. இங்கு வலது காலை தரையில் ஊன்றி இடது காலை மடித்து அமர்ந்தபடி குரு பகவான் அருள் பாலிக்கிறார். இவர் தன்னுடைய தலையை சற்றே வலப்புறம் சாய்த்த நிலையில் அமர்ந்த கோலத்தில் அருள்கிறார். இவரை வழிபட்டால் தோஷங்கள் அனைத்தும் விலகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. ஜனன காலத்தில் குருவின் பார்வை குறைவாக இருந்தால் பிள்ளைகளால் அவப்பெயர், ஆன்மீக நாட்டக் குறைவு, ஆரோக்கியமின்மை, பொருளாதார வளர்ச்சி குறைவு உள்ளிட்ட குறைகள் ஏற்படும். இது போன்ற குறைபாடுகளை குறைத்து நற்பலன்களை கூட்ட குரு விரதம் இருப்பது சிறந்த உபாயம். வியாழக்கிழமையில் விரதமிருந்து சிவன் கோவிலில் குரு பகவானை சென்று வழிபடலாம். கொண்டக்கடலையால் ஆன மாலையை சாற்றி வழிபடுவது நல்லது. திருச்செந்தூர் சென்று முருகனை விரதமிருந்து வழிபடலாம். ஜாதகத்தில் குருதசை குருபுத்தி நடப்பவர்களும் குரு பகவானை வழிபட நன்மை கிடைக்கும். குரு வழிபாட்டோடு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபடுவதும் நன்மை பயக்கும். குரு பகவானின் பாதம் பணிந்து குருவின் திருவருளால் எல்லா நலனும் பெற்று வாழ்வோமாக. இறையருள் பெருகட்டும், இன்பம் நிலை கட்டும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள காற்றின் முகவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.